வணக்கம் மக்களே, நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவராகி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. வெறும் 13 பாயிண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டவுனில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட ஒரு 380 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நெகட்டிவில் போயிட்டு இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 200 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி வந்து ஒரு 254 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவரலாக இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டவுன் சைடில் தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் அப்படின்னு பார்க்கும்போது செல்லிங்கில் வந்து இருக்காங்க. நேற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு 3900 கோடிக்கு விற்றுருக்காங்க, இன்றைக்கி ஒரு 1000 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ அதனால் ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கு. பட் ஒவ்வொரு டைமும் வர கரெக்ஷன் தான், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு இடத்துல இருக்குது. 19500 அப்படிங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட், அதெல்லாம் பிரேக் பண்ணட்டும், அதுக்கப்புறமா நம்ம நல்ல ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது எடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத. இன்றைக்கி சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, அதில் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு, அதெல்லாமே நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த நகைக்கடை பங்குகளை பற்றி நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இந்த நகைக்கடை பங்குகள் பார்த்தீங்கன்னா அப்படியே 1 பை 1 வந்து மேலே ஏறிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டன் வந்து ஆரம்பித்தாங்க, டைட்டன் நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கல்யாண் ஜுவல்லர்ஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 ரூபாவில் இருந்தது 200 ரூபா வரைக்கும் மேலே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வரிசையில் தங்கமயில் ஜுவல்லர்ஸும் பெரிய ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 12% வந்து லாபத்தில் தான் வந்து முடிஞ்சிருக்கு தங்கமயில் ஜுவல்லர்ஸ். நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கு. இப்போ ரீட்டெயில் பீப்புளோட ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது இப்போன்னு இல்லை, ஒரு சில நாட்களாக அந்த தங்கமயில் ஜுவல்லர்ஸ் ஏற ஆரம்பித்ததுலேருந்து இதை பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் இந்த தங்கமயில் ஷேர் பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ தூரம் ஏறும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் எவ்வளோ ஒரு ஹையில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணனா டெஃபினட்டாக வந்து ரிஸ்க், எப்போ வந்து திரும்ப டேர்ன் ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு சைட்வேல போகிறதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்கு இந்த பங்கை பொறுத்த வரைக்கும். பட் இந்த ஷேரை பார்த்தீங்கன்னா நம்ம இயர்லியராகவே வந்து டிஸ்கஸ் அப்படிங்கிறது பண்ணியிருந்தோம், அதாவது ஏற்றம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த பங்கை. நம்ம எப்போ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அந்த ஒரு அனாலிசிஸ். அப்போ நம்ம பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒரு 23-24 அந்த மாதிரி ஒரு டேட்டில் வந்து நான் பண்ணியிருந்தேன். அந்த ரேஞ்சில் வந்து என்ன ப்ரைஸில் இருந்ததுன்னா 1000 ரூபீஸ் கிட்ட இருந்தது இந்த ஷேரோட ப்ரைஸ். இப்போ வந்து ஸ்ப்ளிட் ஆகி 500 அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அந்த டைமில் நல்ல ஒரு சைட்வே அப்படிங்கிறது பண்ணிகிட்டு இருக்கு, பழைய ஒரு ஏற்றத்துக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் தங்கமயில் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும். பட் அந்த வீடியோவில் தங்கமயில் ஜுவல்லர்ஸ் பற்றி யாருமே வந்து ஒரு க்வெஸ்சன் அப்படிங்கிறத கேட்கல. அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மற்ற பங்குகளை பற்றி தான் நல்ல ஆவலோடு வந்து மக்கள் எல்லாம் கேட்டுட்ருந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து அந்த பங்குகள் எல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருந்தது. ஸோ இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஏற்ற பங்கை தான் வந்து மக்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது க்ளீனாக வந்து தெரியுது. பட் இந்த மைண்ட் செட் வந்து ரீட்டெயில் பீப்புள் கடந்து வரணும், அதை கடந்து வந்தால் மட்டும்தான் நம்மளால் வின்னிங் அப்படிங்கிறத பண்ண முடியும். நம்ம வந்து எல்லா ஒரு லோவில் இருக்கக்கூடிய பங்குகளையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதில் ஏதோ ஒரு பங்குகள் வந்து சொதப்பறக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் சில பங்குகள், அதாவது நிறையா பங்குகள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபண்டமெண்டலி ஒரு குட் ஸ்டாக், அதனால தான் இதை அந்த டைம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த பங்கு கொடுத்துருக்கு. ஸோ அதோட வீடியோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோட என் கார்டில் கொடுக்குற டைம் இருந்ததுன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். பட் யாருமே வந்து இவ்வளோ பெரிய ரேலி அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தயவு செஞ்சு போய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணாதீங்க. இந்த ரேலிக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சைட்வே தான். அதுவும் எவ்வளோ பெரிய ஒரு சைட்வே அப்படிங்கிறத பாருங்கள். இவ்வளோ பெரிய ஒரு சைட்வே அப்படிங்கிறது பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இதில் முன்னாடியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ், பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பொறுமையாக தான் இருந்திருப்பாங்க. இவ்வளோ பெரிய சைட்வேஸையும் தாங்கிட்டு என்னடா ப்ராஃபிட் வரல அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் ஒரு கவலையில் இருந்திருப்பாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. பட் நம்ம போய் நடுவில் போய் வாங்கி மாட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் சிக்கிறது தான் நம்மளோட வேலையாகவே இருக்குது. அந்த மாதிரி ட்ராப்பில் சிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறத போடுறேன். பட் நம்ம எப்போவுமே இயர்லியராக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணணும், அதற்கான உதாரணம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த என் கார்டை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து புரியும். ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா நிறைய பங்குகள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம சைட்வேல இருக்குது. பட் அந்த பங்குகளை வாங்குறதுக்கு மக்கள் வந்து தயங்குறாங்க. பட் அந்த பங்குகளில் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு க்ரோத் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ணுறது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கு ரொம்பவே வந்து நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் ஆயிலோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்தியன் ஆயிலோட ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பிபிசிஎலோட ரிசல்ட்ஸ் பார்த்துருந்தோம், 10000 கோடிக்கு அதிகமாக வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க.
இந்தியன் ஆயில் பார்த்திங்கன்னா அவங்கள விட அதிகமாக 14,735 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4,000 கோடி அதிகமான ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத ஐஓசிஎல் வந்து கொடுத்துருக்கு. இவங்களோட பிஏ அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்டிவாக மாறிடுச்சு. இந்த பங்கை பார்த்திங்கன்னா நான் ஒரு 66 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இன்றைக்கி இந்த ஷேர் பார்த்திங்கன்னா ஒரு 3.5% கிட்ட இறங்கியிருக்கு. டிவிடெண்டோட எக்ஸ் டேட், அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு 3 ரூபா வந்து இறங்கியிருக்கு. நான் வாங்கின இதுக்கு எனக்கு ஒரு 5% ஈல்டு அப்படிங்கிறது எனக்கு இந்த பங்குலேருந்து கிடைக்குது. ஏன்னா 61 ரூபாய்க்கு வாங்கியிருக்க 3 ரூபா டிவிடெண்ட்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 5% அப்படிங்கிற ஒரு டிவிடெண்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ பரவாயில்ல, இதெல்லாம் நம்ம லாங் டேர்ம்க்கு ஹோல்டு பண்ணலாம், நல்ல ஒரு பங்கு தான். இப்போ அவங்களோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள், ரெவன்யூ வந்து குவார்டர் ஆன் குவார்டராக இருக்கட்டும் இயர் ஆன் இயராக இருக்கட்டும் ரொம்ப ட்ராப் ஆகிருக்கு. பட் அவங்க மார்ஜின் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. போன வருஷம் பார்த்திங்கன்னா இதே குவார்டரில் வெறும் 2% தான் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இருந்திருக்கு. பட் இந்த டைம் பார்க்கும்போது 12% வந்து அவங்க ஆப்ரேட்டிங் மார்ஜினாக இருக்குது. நல்ல ஒரு ப்ராஃபிட் க்ரோத் அப்படிங்கிறத ஐஓசிஎல் வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இறங்கும், அதனால் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கும் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக வந்து ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடியிலிருந்து பேசிகிட்டே தான் வந்துட்டு இருந்தேன். இப்போ அதோட விளைவுகள், அதோட எஃபெக்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பங்கில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது அடையிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இன்னும் அந்த ஹெச்பிசிஎல் இருக்குது, ஹெச்பிசிஎலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் தரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. பிபிசிஎல் என்ன தான் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் அதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கீழே இறங்கி தான் இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தும் 2 நாளாக வந்து இந்த ஷேரோட ப்ரைஸ் கீழே இறங்கிட்டு தான் இருக்குது. இந்த கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக டிவிடெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு நல்ல ஒரு வேல்யூவில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பங்கு 500 ரூபாய்க்கு மேலே இருந்தது 2021 செப்டம்பரில். அந்த டைம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு மேலே டிவிடெண்ட் அப்படிங்கிறது இந்த பங்குக்கு கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் ஒரு 400 ரூபாய்க்கு இல்லை, அதாவது 370 ரூபாவில் தான் இருக்குது. இன்னும் இதில் ஏறுறதுக்கான பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பங்கை நம்ம கன்சிடர் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு கமாடிட்டி ஸ்டாக், க்ரூட் ஆயில் விலையை இறங்குச்சுன்னா இந்த பங்குகள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பண்ணும், இன்கேஸ் ஏறுச்சுன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது குறையும். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் குறையிற டைமில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். இந்த பங்கியும் ஹெச்பிசிஎல் பங்கியும் நீங்கள் கவனிக்கிறது ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸைடு, எக்ஸைடோட ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அவங்க ரிசல்ட்ஸை நம்ம ஸ்க்ரீனரில் பார்க்கலாம். எக்ஸைடோட ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போதும் இயர் ஆன் இயர்க்கோட கம்பேர் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்கு. போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 கோடிக்கு அதிகமான ஒரு லாபம் அப்படிங்கிறத இந்த குவார்ட்டர் பண்ணியிருக்கு. இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணால் ஒரு 20 கோடிக்கு மேலே அதிகமான ஒரு லாபத்தை வந்து பண்ணியிருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஹை ப்ரைஸில் இருக்குது. இப்போ பேட்ரி, இந்த இவி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பீக்கில் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கையும் பார்த்திங்கன்னா மேலே தூக்கி வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. பட் எப்போனாலும் ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது வரலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வரும்போது இந்த பங்கை தேர்வு செய்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2021 அந்த டைம்லலாம் 22 அந்த டைமில் ஹையில் இருந்த பங்குகளெல்லாம் இப்போ நல்ல ஒரு லோவஸ்ட் ரேட்டில் வந்து கிடைக்குது. பட் அதை வாங்குறக்கு ஆள் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஏறும் போது மட்டும்தான் நம்ம வாங்குகிறோம், அதை வந்து தவிர்த்துருங்க. இதெல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வரும்போது பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுங்கள். டெஃபினட்டாக நல்ல ஒரு ப்ராஃபிட் க்ரோத் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா யூகோ பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. யூகோ பேங்கோட ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா சுமாரான ஒரு ரிசல்ட்ஸை தான் வந்து கொடுத்துருக்கு. பெருசாக ஒன்றுமே இல்லை. மேபி இந்த ஷேர் வந்து கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணாமல் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அவங்களோட ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் 223 கோடி தான் இந்த குவார்ட்டர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு 3 குவார்ட்டர்லையும் இல்லாத அளவுக்கு ஒரு குறைவான ஒரு ப்ராஃபிட்டை வந்து இந்த குவார்ட்டரில் கொடுத்துருக்கு. ரெவன்யூ அப்படிங்கிறது நல்லா இருந்தாலும் அவங்களால ப்ராஃபிட் பெரிய லெவலில் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஒரு டம்மியான ரிசல்ட்ஸ். ஸோ கொஞ்சம் குறைவாக தான் வந்து கொடுத்துருக்கு, அதனால் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா. பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காங்க இந்த குவார்ட்டருக்கு. அவங்க நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 176% வந்து உயர்ந்திருக்கு. 1551 கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுவே இயர் ஆன் இயர் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது 562 கோடியாக இருந்திருக்கு. ஸோ சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டை வந்து இந்த குவார்ட்டருக்கு கொடுத்துருக்கு. இதே நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. 45% பார்த்திங்கன்னா அவங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து உயர்ந்திருக்கு. 5,914 கோடி இந்த குவார்ட்டரில் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்தோடு பார்க்கும்போது 4,072 கோடியாக இருக்குது. கிட்டத்தட்ட 1,900 கோடி அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இந்த குவார்ட்டருக்கு பண்ணியிருக்கு. என்பிஎஸ் பார்த்திங்கன்னா சின்னதான ஒரு ஸ்லைட்லி ஒரு சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத தான் காட்டியிருக்காங்க.
பிசிஆர் அதாவது ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 156 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து உயர்ந்திருக்கு. இது ஒரு நல்ல ஒரு சைனாக வந்து பார்க்குறேன். கேபிட்டல் அடக்குசி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் ரொம்பனா ஒரு 1% பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட் டெக்னிக்கல் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஓகே, இங்கே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த யூனியன் பேங்க் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். யூனியன் பேங்க்கோட சேம் ஒரு பேட்டர்ன் தான் பார்த்திங்கன்னா இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவிலையும் இருக்குது. ஆல்ரெடி வந்து இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவை. ஸோ அகெயின் வந்து நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுற டெக்னிக்கல் லெவலில் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறதும் யூஸ் பண்ணாதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ரிவ்யூ பண்ணி பாருங்கள், அனாலிசிஸ் பண்ணிவிட்டு. ஸோ பிரேக் அவுட் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்கு. சேம் டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் உயர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. யூனியன் பேங்க் நம்ம 74 ரூபாவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இப்போ 90 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஒரு 3 ரூபா வந்து டிவிடெண்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரிட்டர்னை யூனியன் பேங்க்கில் வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ அதே மாதிரி பேங்க் ஆஃப் இந்தியாலையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்டு. எஸ்பிஐ கார்டோட ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா சுமாரான ஒரு ரிசல்ட்ஸ் தான். 5% பார்த்திங்கன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து ட்ராப் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்க்ரீனரில் பார்க்கலாம் இவங்களோட ரிசல்ட்ஸை. ஸோ இப்போ இவங்களோட ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் 593 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது 30 கோடிக்கு அதிகமான ஒரு கம்மியான ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத எஸ்பிஐ கார்டு பண்ணியிருக்கு. போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணாலும் குறைவான ஒரு ப்ராஃபிட் மட்டும்தான் பண்ணியிருக்கு. எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறதும் பண்ணலை எஸ்பிஐ கார்டை பொறுத்த வரைக்கும். இப்போ அவங்களோட டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 780 அப்படியே டவுன் ஆகும்போது அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது இந்த பங்கில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து 1000 ரூபீஸ் கிட்ட வரைக்கும் போச்சு. பட் அங்கேருந்து திரும்ப இப்போ இறக்கத்தை நோக்கி வந்துட்டுருக்கு. இந்த பங்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இறங்குறக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் நம்ம எப்போ இந்த ஸ்டாக்கை வந்து கை வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா சேம் 780 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அக்யூமுலேஷன் பண்ணுறக்கான ஒரு ரேஞ்ச். அங்கேருந்து நம்ம 700 வரைக்கும் அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த பங்கை பொறுத்த வரைக்கும். கிரெடிட் கார்டு செக்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தான் கொடுத்துட்ருக்கு. அதனால் நம்ம பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. நல்லா அழகான ஒரு பேட்டர்ன் வந்து போட்டிருக்கு கேண்டில் ஸ்டிக்கில் பார்க்கும்போது. பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குதா என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு எந்த ஒரு ரஷ் பண்ணி வாங்குறதுக்கான ஒரு அவசரமும் இந்த பங்கு பொறுத்த வரைக்கும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் கிரிட்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. பவர் கிரிட் பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டர் சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக 240 வரைக்கும் போச்சு இந்த பங்கு கீழே இறங்கி. அங்கேருந்து இப்போ அகெயின் வந்து ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இந்த குவார்ட்டர் இவங்களுக்கு சிறப்பான ஒரு குவார்ட்டராக அமைஞ்சிருக்கு. அவங்களோட ரெவன்யூ அப்படிங்கிறதும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 1000 கோடி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் அப்படிங்கிறதும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. போன குவார்ட்டர் பார்த்திங்கன்னா 3645 கோடியாக இருக்குது. இந்த டைம் 4320 கோடியாக இருக்குது. இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணாலும் நல்ல ஒரு க்ரோத் அப்படிங்கிறத பவர் கிரிட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த கம்பெனியெல்லாம் நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. நம்ம அதுக்கு பதிலாக பிஜி இன்விட் வந்து வாங்கியிருக்கோம். பிஜி இன்விட் ஆல்சோ பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியில் ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கிடைக்கவே மாட்டேங்குது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி. ஏன்னா தொடர்ச்சியான ஒரு ஏற்றம் அப்படிங்கிறதே தான் வந்து கொடுத்துட்ருக்கு. அதனால் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்த என்ட்ரி ஏதாச்சும் நான் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ரூபா 75 பைசா வந்து இந்த குவார்ட்டருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 ரூபா 75 பைசா வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 250 ரூபா பங்குக்கு 9 ரூபா 75 பைசா அப்படிங்கிறது நல்ல ஒரு டிவிடெண்டாக தான் நான் பார்க்குறேன். இப்போவே வந்து ஒரு 5% கிட்ட டிவிடெண்ட் வந்துருச்சு, ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 குவார்ட்டர் இருக்குது, அதுலேயும் டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்னாக தான் இந்த ஸ்டாக் இருக்கும். நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்குற பங்காக இருக்கும். ஸோ பொறுத்து இருக்கலாம். இந்த பங்கில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக வர நண்பர்களும் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் மக்களே.